பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பாஜக கடுமையான சவால்களை எதிர்கொண்டிருக்கும் மாநிலங்களில் மேற்கு வங்கமும் டெல்லியும் முக்கியமானவை பாஜக வகுக்கும் வியூகங்களுக்கு பதிலடி கொடுப்பதிலும் புதிய சவால்களை ஏற்படுத்துவதிலும் அம்மாநிலங்களின் முதல்வர்களான மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்தியா கூட்டணியில் நீடிப்பதாக சொல்லி வந்தாலும் தனித்து களம் காண்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் அரசு மீதான ஊழல் புகார்களின் அடிப்படையில் வெடித்த போராட்டத்தின் வழியே மகிழ்ந்த ஆம் ஆத்மி கட்சி இந்த தேர்தலில் காங்கிரசின் துணையுடன் களமிறங்குகிறது மேற்கு வங்கத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் மொத்தமுள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் பதினெட்டில் பாஜக வென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள இருநூற்றி தொன்னூற்றி நான்கு தொகுதிகளில் எழுபத்தி ஏழில் வென்றது இந்த முறை மக்களவை தொகுதிகளில் முப்பதை கைப்பற்றுவோம் என அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினர் கூறி வருகின்றனர் ஆனால் ஏராளமான பாஜகவினர் திரிணாமுல் காங்கிரசிலிருந்து சென்றவர்கள் மீண்டும் தீதி கழகத்துக்கு திரும்பிவிட்டனர் மம்தா அரசு மீதான ஊழல் புகார்கள் வன்முறை சம்பவங்கள் குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்ட விவகாரங்களை வைத்து இந்த முறையும் கணிசமான இடங்களை வெல்ல வியூகம் வகுத்த பாஜகவுக்கு சந்தேஷ்காளியை சேர்ந்த பெண்கள் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி ஷேக் ஷாஜஹான் உள்ளிட்டோரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதாக எழுந்த குற்றச்சாட்டு பெரும் ஆயுதமானது சந்தேஷ்காளியில் மத அடிப்படையில் பெண்கள் துன்புறுத்தப்படுவதாக மோடி அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் மேற்குவங்க எதிர்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரியின் தூண்டுதலின் பேரிலே அந்த பெண்கள் புகார் அளித்ததாக காணொலி ஆதாரத்துடன் திரிணாமுல் காங்கிரஸ் கூறும் பாஜகவினர் அந்த காணொலியால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று வாதிடுகின்றனர் இதற்கிடையே ஆளுநர் சி வி அனந்தபோஸ் மீது ஆளுநர் மாளிகை முன்னாள் பெண் பணியாளர் முன்வைத்த பாலியல் அத்துமீறல் குற்றச்சாட்டு பாஜகவை அதிர வைத்தது தன் மீதான புகாரை ஆளுநர் மறுத்தாலும் தங்களிடம் காணொலி ஆதாரம் இருப்பதாக வாதிடுகிறது திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் நீதிபதியும் பாஜக வேட்பாளருமான அபிஜித் கங்கூலி மம்தா குறித்து தரம் தாழ்ந்த வகையில் பேசிய பேச்சும் திரிணாமுல் காங்கிரசுக்கு புதிய ஆயுதமாயிருக்கிறது சில துறவிகள் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக மம்தா எழுப்பிய குற்றச்சாட்டும் சர்ச்சைக்குள்ளானது குறிப்பாக முர்ஷிதாபாத்தில் ராமநவமி கொண்டாட்டத்தின் போது வெடித்த கலவரத்தின் பின்னணியில் பாரத் சேவாசிரம் சங்கா மடத்தை சேர்ந்த சுவாமி பிரதிப்தானந்தா இருப்பதாக மம்தா கூறினார் வெகுண்டெழுந்த பிரதிப்தானந்தா மம்தா மன்னிப்பு கேட்க வேண்டும் என வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் இதை கையில் எடுத்த பாஜக மம்தா இந்துக்களுக்கு எதிரானவர் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தது உடனே நான் இந்துவா முஸ்லிமா என்றெல்லாம் பாஜக சான்றிதழ் தரவேண்டாம் நானே ஒரு இந்து பிராமண பெண்தான் என்று மம்தா பதிலடி கொடுத்தார் அண்மையில் இருபத்தி ஆறாயிரம் ஆசிரியர்களின் பணி நியமனம் சட்டவிரோதமானது என கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியது உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கும் நிலையில் மேற்கு வங்கத்தவர்களின் வேலைவாய்ப்பை பறிக்க பாஜக செய்த சதி இது என மம்தா குற்றம் சாட்டி வருகிறார் ஒரு வாக்குக்கு ரூபாய் ஐந்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை பாஜக தருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேற்கு வங்கத்தில் பாஜக ஒரு அந்நிய கட்சி என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் சாடி வருகின்றனர் முஸ்லிம்களின் ஆதரவு முன்பை விடவும் திரிணாமுல் காங்கிரசுக்கு கணிசமாக அதிகரித்திருக்கிறது குடியுரிமை திருத்த சட்டம் என்ஆர்சி சி விவகாரங்களில் முஸ்லிம்களுக்கு உறுதியான ஆதரவை தெரிவித்திருக்கும் மம்தா உங்களிடம் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை எல்லாம் இருக்கிறது தானே அப்படி என்றால் நீங்கள் இந்திய குடிமக்கள் தான் என்று துணிச்சலாக பேசி வருகிறார் பாஜகவுக்கு அதுவே அரசியல் ஆயுதமாகவும் ஆகிவிடுகிறது பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது என இரண்டு தேர்தல்களிலும் டெல்லியில் மொத்தமுள்ள ஏழு இடங்களையும் கைப்பற்றிய பாஜகவுக்கு இந்த முறை ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி கடும் சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது மதுபான கொள்கையில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் உள்ளிட்டோரின் வரிசையில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது ஆம் ஆத்மி கட்சியை வீறு கொண்டு எழச் செய்தது ஐம்பது நாட்கள் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறையின் பகிரத முயற்சிகளை தாண்டி உச்ச நீதிமன்றம் இந்த தேர்தலின் முக்கியமான திருப்புமுனை வெளியே வந்த வேகத்தில் பாஜகவுக்கு வாக்களித்தால் மோடி அல்ல அமித்ஷா தான் பிரதமர் ஆவார் என கூறி பாஜகவுக்கே பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் கெஜ்ரிவால் சிறைக்கு சென்றாலும் முதல்வர் பதவி பறிபோய் விடாமல் பார்த்து கேஜ்ரிவால் அனுமன் ஆசியுடன் சிறை மீண்டதாக சொல்லி பாஜகவின் இந்துத்துவ அஸ்திரங்களுக்கும் ஒரு வகையில் பதிலடி கொடுக்கிறார் மதுபான கொள்கையில் முறைகேடு தடை செய்யப்பட்ட காலிஸ்தான் அமைப்பான சீக் ஃபார் ஜஸ்டிஸிடமிருந்து நிதி பெற்றது என அடுத்தடுத்த ஆம் ஆத்மி கட்சி மீது புகார்களை அடுக்கி வரும் பாஜக அடுத்ததாக அக்கட்சியின் மாநிலங்களவை எம்பி ஸ்வாதி மாலிவால் கேஜ்ரிவாலின் இல்லத்தில் அவரது உதவியாளர் பிபவ் குமாரால் தாக்கப்பட்டதாக எழுந்த புகாரால் பிரகாசம் அடைந்திருக்கிறது ஆம் ஆத்மி கட்சியின் உருவாக்கத்தில் சுவாதி முக்கிய பங்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது இலவச பேருந்து தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் மகளிரிடம் நற்பெயரை வாங்கிவிட்டதாக நம்பும் ஆம் ஆத்மி பல்வேறு வாக்குறுதிகளின் மூலம் பெண் வாக்காளர்களை கவரும் முனைப்பில் இருக்கிறது இந்த சூழலில் சுவாதி மாலிவால் முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டை பாஜக ஆயுதமாக்குவதில் வியப்பில்லை ஆனால் முன் அனுமதி வாங்காமல் அங்கு காலை மணிக்கு மாலிவால் சென்றது சதி திட்டம் என்கிறார்கள் ஆம் ஜஸ்டிஸ் விவகாரத்தில் என்ஐஏ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று குரல் எழுப்பிய துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா மாலிவால் விவகாரத்தில் கேஜ்ரிவால் மௌனம் காப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியதை வைத்து இது நிச்சயம் பாஜகவின் சதிதான் என்று அக்கட்சியினர் அடித்து சொல்கிறார்கள் கூடவே மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக இருந்த பாஜக எம் பி பிரிஜ்பூஷன் சிங் மீது வீராங்கனைகள் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்த போது பாஜக அமைதி காத்தது ஏன் என்றும் அந்த போராட்டத்தில் இதே சுவாதி மாலிவால் காவல்துறையினரால் தாக்கப்பட்ட போது ஏன் அதை கண்டிக்கவில்லை என்றும் ஆம் ஆத்மி கட்சி கேள்வி எழுப்புகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியல் கட்சிகள் வெளிநாட்டிலிருந்து நிதி பெறக்கூடாது என்னும் விதிக்கு புறம்பாக அமெரிக்கா கனடா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஆம் ஆத்மி கட்சி நிதி வாங்கியதாக எழுந்த பழைய குற்றச்சாட்டை பாஜக மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது ராகுல் கேஜ்ரிவாலுக்கு பாகிஸ்தான் ஆதரவு இருப்பதாகவும் தாண்டி இந்தியா குறைந்தபட்சம் முன்னூறு இடங்களில் வெல்லும் என பேசுகிறார் கேஜ்ரிவால் இதுவரையிலான ஐந்து கட்ட தேர்தலில் தங்களுக்கே வெற்றி வாய்ப்பு இருப்பதாக இருதரப்பும் பேசி வரும் சூழலில் நாளை ஆறாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது